தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் மோடி இன்று காலை 10:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சென்றடையும் அவர் அங்கு நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். நண்பகல் 12 மணியளவில் மீண்டும் திருச்சி விமான நிலையம் திரும்பும் பிரதமர் மோடி 1,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்து பார்வையிடுகிறார். இது தவிர 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். குறிப்பாக சேலம் மேட்டூர் இடையே 41 கிலோமீட்டர் தொலைவிலான இரட்டை ரயில் பாதையை அவர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். திருச்சி விருதுநகர் திருச்செந்தூர் செங்கோட்டை இடையேயான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, திருச்சி கல்லகம் இடையேயான 4 வழிச்சாலை, கல்லகம் மீன் சுருட்டி இடையிலான சாலையையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இதேபோன்று சேலம் வாணியம்பாடி இடையிலான 4 வழிச்சாலை, முகையூர் மரக்காணம் இடையிலான 4 வழிச்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரையிலான 11 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இரு புறங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையின் போது இடையூறு ஏற்படாத வகையில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.